بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم அவர்களுக்கு சோகமும் கஷ்டமும் துன்பங்களும் நிறைந்து காணப்பட்டு அதுடைய மிக உன்னதமான அதாவது மிகவும் வக்கிரமான உருக்கமான ஒரு கட்டம் என்று சொல்லக்கூடியதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யார் மனைவி கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபீ தாலிபும் மரணம் அடைகிறது. எனவே அவர்களுடைய அந்த மரணத்துக்கு பிறகு அந்த சோகத்தை அதாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் நம்முடைய கதி என்ன? அது சாதாரணமாக இருக்கிற சூழ்நிலையிலே நமக்கு ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலையை நாம் சிந்திப்போம். ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த அவர்களை நம்பிய மக்களுக்கும் சொல்லனா கொடுமைகளை இவர்கள் இருக்கும் பொழுதே செய்து வந்த அந்த குறைஷிகள் இந்த பாதுகாப்புக்கு இருந்தவர்களும் அவர்களை விட்டு மறைந்து போனதுக்கு பின்னால் எப்படி இருப்பார்கள்? எனவே ரொம்பவும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஒரு சோகமான ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லக்கூடிய துக்க ஆண்டாக அதை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள வரலாற்றில் உண்மையிலே அது மற்ற எல்லா ஆண்டுகளையும் விடும் அந்த துக்கத்தை அவர்களுக்கு அதிகம் கொடுத்த ஒரு ஆண்டு. அதே நேரத்தில் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அதாவது இதைவிட அடுத்த இன்னொரு துக்கம் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு துக்கம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது எல்லாவற்றையும் விட அதாவது இந்த உலகிலே அல்லாஹ் படைத்த எந்த படைப்புகளுக்கும் கிடைக்காத மிக உன்னதமான ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த விரும்பினார். அதாவது துக்கத்தின் உச்சகட்டத்துக்கு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதைவிட பல மடங்கு சந்தோஷப்படக்கூடிய இன்புறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான். அதுதான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லப்படுகிறது, விண்ணுலக யாத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த மிஅராஜ். இந்த மிஅராஜுடைய சம்பவத்திலே நமக்கு பலவிதமான படிப்பினைகள் இருக்கின்றன. நாம் சரியாக ஓரளவு இதை பற்றி சுருக்கமாக பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானி அவர்களுடைய மாமியாக இருக்கக்கூடிய மாமி என்று சொல்லக்கூடியவர் அந்த அவர்கள் மாமி உம்முஹானி என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டில் தூங்கி கொண்டிருந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் அதாவது புராக் என்று சொல்லும் பொழுது இதுக்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் அகராதிப்படி நாம் பார்க்கும் பொழுது சரியான முறையில் தேடி பார்த்தால் புறாக் கண்டால் மின்னலை விட வேகமாக போகக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஏறி முதலாவது கஅபத்துல்லாவிற்கும் இப்போ அவர்கள் உம்முஹானி அவங்களோட வீட்டில் தூங்கி கொண்டிருந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி வந்து எழுப்பி இந்த வாகனத்தில் ஏற்றி கஅபத்துல்லாவை கூட்டிட்டு போகிறார்கள். கஅபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முக்கத்திஸ் அங்கே அழைத்துச் செல்கிறார்கள். இப்பொழுது இங்கே நாம் இங்கே முக்கியமாக நோக்க வேண்டிய சில விஷயங்கள் அதாவது பைத்துல் முக்கத்திஸுக்கு அங்கிருந்து சென்றார்கள். அங்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அதேபோன்று 2000 வருடங்களுக்கு முன் 3000 வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் இந்த உலகை விட்டு மறைந்து போனவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்திஸுக்கு போகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு. அங்கு போனால் அங்கே யார் இருக்காங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா நபிமார்களும் இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக முன்னின்று அவர்கள் தொழ வைக்கிறார்கள். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், மனிதன் நபிமார்களும் தான் மற்றவர்களும் தான், அவர்கள் இறந்தால் அவர்களுடைய விஷயம் முடிஞ்சு. இன்னும் சில வடிகட்டின சில மூடர்கள் சொல்கிறார்கள் மண்ணோடு மண்ணாக போய்விடுவார்கள்னு சொல்லி. ஆனால் அது தப்பான வாதம். அப்படி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஃராஜுடைய வேளையில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் பொய்யாக போய்விடும். நவூது பில்லாஹ் மின்ஹா அப்படியான கருத்துக்களுக்கு நாங்கள் வந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் நாடினால் யுஹி வைமீத்து, அவன் மௌத்தாக்குறவன் ஹயாத்தாக்குறவன். அதே மாதிரி மௌத்தானவனையும் அல்லாவுக்கு ஹயாத்தாக்கையிலும், ஹயாத்தாக்குற இருக்கக்கூடியவனையும் அல்லாவுக்கு மௌத்தாக்கையிலும், மௌத்தாக்கி திரும்பவும் அவனை எழுப்பவும் சக்தி அல்லாவுக்கு இருக்குது. அவனுக்கு குதிரத் தத்துவம் இருக்கிறது. அப்போ அவனுடைய அந்த சக்தி யாராலும் அளக்க முடியாது. எனவே இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மூடர்களுடைய வாதங்களை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு நேரான வழியில் நாம் சிந்திக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானி அவர்களுடைய வீட்டிலிருந்து, அவங்களோட மாமியாகிய உம்முஹானி வீட்டிலிருந்து இங்கே போகிறார்கள். இங்கே காபத்துல்லாவுக்கு அழைத்து செல்ல போகிறார்கள். அப்போ அங்கிருந்து அவர்கள் பைத்துல் முக்கத்திஸுக்கு போகிறார்கள். இப்போ பைத்துல் முக்கத்திஸுக்கு போகிற நேரத்தில் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படியாக எல்லா நபிமார்கள் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழவைக்கிறார்கள். பின்னர் 7 வானங்களையும் கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக் வாகனத்திலே போகிறார்கள். போகும்பொழுது நிறைய மலக்குகள் நபிமார்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள் அப்படின்னு ஹதீஸிலே வருகிறது. இப்பொழுது நாம் இன்னொரு நம்முடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். என்னது? இங்கே பைத்துல் முக்கத்திஸிலே இவர்களெல்லாம் இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக் வாகனத்தில் ஏறி 7 வானங்களையும் கடக்கும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் இந்த குறிப்பிட்ட நபிமார்கள் ஒவ்வொருவரும் இவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். அவர்களை சந்தித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். எனவே பல 1000 வருடங்களுக்கு முன்பு மூத்தான அந்த நபிமார்கள் இங்கே 2 இடங்களிலும், இதுக்கு முன்பு ஒரு சம்பவம் இதில் வரவில்லை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்திஸுக்கு போகும் பொழுது ஒரு இடத்திலே கபிரிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அதை காண்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் 3 முறை இந்த சம்பவத்தில் வருகிறார்கள். எனவே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபிரிலே தொழுது கொண்டிருப்பதை காண்கிறார்கள், பைத்துல் முக்கத்திஸில் அவங்க இருக்கிறாங்க, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் தொழுவிக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் தொழுகிறாங்க. அதே மாதிரி 6வது வானத்துக்கு போகிற நேரத்தில் அங்கேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் காட்டின ஒரு விஷயம். இங்கே இதை நாம் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும். நபிமார்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சில விசேட சக்திகளை கொடுக்கிறான் என்பதற்கு நமக்கு இது ஒரு ஆதாரம். இவர்கள் சொல்வார்கள் அது நபிமார்கள் தான் என்று ஒரு வாதத்தை கொண்டு வருவார்கள். அது சம்பந்தமாக நாம் இதில் பேசுவதற்கு எடுத்தால் இந்த பாடம் வேறெங்கியோ திசை போய்விடும். இருந்தாலும் நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய மொஜிசத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தகுதி, அந்த அற்புதங்கள், அதை அடுத்த கட்டமாக அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கராமத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். எனவே அந்த கராமத்தின் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அந்த வழிமார்களை கௌரவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில விசேஷ தகுதிகளை அவர்களுக்கு கொடுக்கிறான். இன்ஷால்லாஹ் வேறொரு படத்தில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். மொத்தத்தில் மனிதன் எல்லோருமே பிறந்து இறக்கும் பொழுது இறந்தால் மண்ணோடு மண்ணாகி போகக்கூடியது,
அப்படி என்று நாம் நினைப்பது ஒரு தவறான அபிப்பிராயம், தவறான வாதம். எனவே நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அதே போல் பைத்துல் மாமூரை அடைந்தபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய, காபத்துல்லாவுக்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூணு இடத்துல அகன்றாங்க. அதாவது இங்கே பைத்துல் முகத்திஸ்லே அவர்கள் இவர்களுக்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் என்று தொழுகிறார்கள். ஏழாவது வானத்துக்கு அவர்கள் போகும் பொழுது அங்கே இவர்களை வரவேற்கிறார்கள். அங்கிருந்து அந்த ஏழாவது வானத்திலே பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு போகும்பொழுது அங்கே உள்ளே அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மூன்று இடத்துலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கிறார்கள். எனவே அடுத்தது அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுடைய அளவை நம்மால் ஊகிக்க முடியாது. அதாவது ஹதீஸில் எப்படி வருகிறது, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் அந்த பள்ளியிலே உள்ளே வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் அந்த பள்ளிக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாரும் இதுவரை திரும்பி வரல, எல்லாம் பள்ளியுள்ள தான். அப்படின்னா அந்த பள்ளி எவ்வளோ பெருசாக இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை வருஷங்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காண்கிற அந்த அதுக்கு முன்பு எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் இருக்கலாம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் கிட்டத்தட்ட 1445 வருடங்கள். அப்போ அந்த 1445 வருடங்களையும் தாண்டி அப்போ இந்த அவ்வளவு காலமும் 70,000 மலக்கு டெய்லி அதுகளுக்கு போகிறாங்க, யாரும் திரும்பி வரல. ஏண்டா அது எவ்வளவோ அந்த பள்ளிவாசல் விஸ்தீரணமானது பெரிதானதாக இருக்க வேண்டும் நான் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசல் தான் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்குரிய அந்த 600 இறக்கைகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பைத்துல் அந்த மிஃராஜுடைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். இப்படியாக இவர்கள் போய் சித்ரத்துல் முந்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அடைகிறார்கள். அந்த இடத்துக்கு போனதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதிலிருந்து ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது, நான் எனக்கு அதுக்கு உத்தரவில்லை, இதுக்கு மேலே நீங்கள் தான் போகணும் அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சித்ரத்துல் முந்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் தாண்டி போய் அல்லாஹ் சுப்ஹானு தஆலாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக காண்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் படைத்த எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு சிறப்பு தான் தன்னை நேரடியாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினார்கள். எனவே அவர்களுடைய எல்லா துக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவர் கவலைகள் அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் நபி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இந்த சம்பவம், மிஃராஜுடைய இந்த சம்பவத்தில் நமக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு. நாம் சிந்தனையோடு இதை அணுகினால், நல்ல முறையில் இதை தெளிவாக நாங்கள் வாசித்து பார்த்து படித்து கொண்டால் எதிர்காலத்தில் மாணவர் மாணவிகளாக உங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கின்றன. எனவே இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் வபில்ஹாதி ரசூலில்லாஹ் வகுல்லி முஜாஹிதில்லாஹ் வஅஹ்லில் பத்ரி யா அல்லாஹ். إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله. صلاة الله سلام الله عليك يا رسول الله. صلاة الله.
யா ஹபீபல்லாஹ்.